ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தினமும் ஒரு 5 to 10 நிமிஷம் மட்டுமே போதும். ஸோ கிடைக்க போகிற ஃப்ரீ டைமிங் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி, அந்த டைமிங்கை நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களால் மினிமம் ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி அளவு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டை நிச்சயமாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். ஸோ கிடைக்க போகிற ஃப்ரீ டைமிங்கை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து பார்த்துலாம். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் எல்லாரையும் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா இதில் கொடுத்துருக்கிற செல்ஃப் மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் பார்த்தின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஹை யூனிவர்ஸ் அண்ட் ஹை சொல்லு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு தேவையான நிறைய விதமான அப்டேட்ஸாக இருக்கட்டும் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃபாக இருக்கட்டும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷன் நமக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அதில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் சைன் இன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து கூகுள், ரெண்டு வந்து ஃபேஸ்புக். ஸோ ரெண்டில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் மூலமாக வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து சைன் இன் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட மெயில் ஐடியை வந்து நான் கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம சைன் இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தாச்சும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்பில் வந்து 200 காயின் வந்து இவங்க சைனப் போனஸாகவே வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்கிற இந்த டாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான டாஸ்க் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிபிஏ டாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரைட் சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்து நல்லாவே வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸையும் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இவங்க எவ்வளோ காயின்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த காயின்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ், அதாவது ஆப்ஸ் இருக்குது தனியாக, ஆஃபர்ஸ்ன்னு தனியாக ஒன்று இருக்கும். இந்த ஆஃபர்ஸ்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா விதமான கேட்டகரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாஸ்கில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சர்வே ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு சர்வே வந்து ஷோ ஆகும். ஸோ 3 சர்வே எனக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ சிபிஎக்ஸ் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சர்வேவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங்கில் இருக்கும் அண்ட் அதுக்கான பேமெண்ட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண போகிற ஒவ்வொரு விதமான சர்வேக்கும் உண்டான ரேட்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
சப்போஸ் நீங்கள் ரேட்டிங்ஸை பார்த்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இவங்க கொடுக்குற எல்லா சர்வேவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 18 மினிட்ஸு இந்த மாதிரி வெறும் வந்து நிமிஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்காது. அண்ட் ஒவ்வொரு விதமான சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறம்போது உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸு தான் ஃபஸ்ட்டு இவங்க கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டானதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலேட்டடானது. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிஃபர் நாட் டு ஷே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அது கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதுக்காக வந்து எல்லாத்துலேயுமே அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு 2-3 கொஷனில் உங்களுக்கு எந்த ஆன்சரும் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் அண்ட் வின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ரெடிக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான மேட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குவிஸ் மாதிரி தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மணி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸஸ் தனியாக இருக்குது, ப்ரெடிக்ஷன் தனியாக இருக்குது, கேம்ஸ் தனியாக இருக்குது, இந்த மூணுமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணில் உங்களுக்கு எது வந்து வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் இதில் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது பேமெண்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நியூஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாமே வந்து ரீட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அல்லது 10 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கேட்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணி நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸை வந்து ரீட் பண்ணுறது கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் வின் இருக்குது, ப்ளே அண்ட் குவிஸ் அப்படின்னு இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸ் வந்து ஆன்லைனில் கொடுக்குறத ப்ளே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஆன்லைன் குவிஸ் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம். ஸோ குவிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்சருமே கரெக்டாக இருக்கணும், தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் தர மாட்டாங்க. பட் வேறு எல்லா விதமான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் உங்களுக்கு 250 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்வைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, கம்பல்சரி கிடையாது. ஸோ மற்றபடி இதில் கொடுத்துருக்கிற செல்ஃப் ஏர்னிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம இதில் வித்ராவல் பண்ணுறதுக்கு ரிடீம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 3 மெத்தட் இருக்குது, கூகுள் ப்ளே இருக்குது, ஃப்ரீ ஃபயர் இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஸோ பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 10 ரூபீஸ் வித்ராவல் பண்ணிக்கலாம். 3000 காயின்ஸ் அப்படிங்கிறது 30 ரூபீஸ், 5000 காயின்ஸ் வந்து 50 ரூபீஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு 200 காயின்ஸ் இருக்குது, இன்னும் நம்ம 800 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் 10 ரூபீஸ் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க, சம்டைம்ஸ் வந்து மினிமம் 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த ஈஸியான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ டெஃபினட்டாக நான் இதோட பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு டெலிகிராமில் ஷோ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.